வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சீதா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை பூர்ண குணப்படுத்தி சாதனை புரிந்த சித்த மருத்துவர் டி சீதா செல்வா அவர்கள் மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார். தமிழகம் எங்கும் 110 காந்தி சாலை, நாகூர் மெயின் ரோடு, திருமலை ராயப்பட்டினம், நடன காளியம்மன் கோவில் எதிரில், காரைக்கால். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9597793893. Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டினுள் பிரியாணி இலையை எரிப்பதால் நிகழும் அற்புதங்கள் என்ன தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். தற்போது நிறைய பேர் மன அழுத்தத்தினால் அவஸ்தைப்படுகிறார்கள். அதிகமான வேலை பளுவினால் எப்போதும் டென்ஷனுடனும் மன இறுக்கத்துடனேமே இருக்கிறார்கள். எனவே தங்களை ரிலாக்ஸ் செய்வதற்காக வார இறுதியில் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவார்கள். சிலர் ஸ்பா சென்று நன்கு மசாஜ் செய்து உடலை ரிலாக்ஸ் அடைய செய்வார்கள். ஆனால் நம் மனதை ரிலாக்ஸ் அடைய செய்ய பணம் அதிகம் செலவழிக்காமல் மிகவும் எளிய முறையில் வீட்டிலேயே செய்யலாம். அதுவும் நம் சமையல் அறையில் உள்ள அற்புத மூலிகையான பிரியாணி இலையை கொண்டே எளிதில் மனதை அமைதியடைய செய்யலாம். சமையலறையில் இருக்கும் பிரியாணி இலை சமையலில் உணவின் மனத்தையும் ருசியையும் அதிகரிக்க மட்டுமின்றி அதன் நறுமணம் பல அரோமா தெரபிக்களில் சுவாச பிரச்சனை மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. ரஷ்ய ஆய்வாளர் கென்னடி பிரியாணி இலை மன அழுத்தத்தை குறைப்பதாக கண்டறிந்தார். மேலும் இதை எவ்வாறு பயன்படுத்தினால் மன அழுத்தம் நீங்கும் எனவும் கூறியுள்ளார். அதை தொடர்ந்து பார்ப்போம். மனதை ரிலாக்ஸ் அடைய செய்வதற்கு பிரியாணி இலையை வீட்டின் ஒரு அறையினுள் ஒரு பாத்திரத்தில் போட்டு 10 நிமிடங்கள் எரிக்க வேண்டும். அதன்பின் அந்த அறையிலேயே 10 நிமிடம் இருந்து அதன் நறுமணத்தை நன்கு சுவாசிக்க வேண்டும். பிரியாணி இலையின் நறுமணம் தீங்கு விளைவிக்கும் மன அழுத்த ஹார்மோன்களின் உற்பத்தியை குறைத்து மனதை அமைதியுடனும் ரிலாக்ஸாகவும் வைத்து கொள்ளும். பிரியாணி இலையை வீட்டினுள் எரித்தால் வீட்டில் இருக்கும் துர்நாற்றம் வெளியேறி வீடே நல்ல நறுமணத்துடன் இருக்கும். மேலும் இந்த நறுமணம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை உற்பத்தி செய்யும். மேலும் கவர்ச்சியான மார்பழகை பெற துடிக்கும் ஆண்களுக்கான ஒரு சில டிப்ஸும் தொடர்ந்து பார்ப்போம். உடற்பயிற்சி செய்வதிலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதிலும் அக்கறை காட்டும் ஆண்களே, உங்கள் மார்பக பகுதியை ஆண்களுக்கே உரிய வசீகர தன்மையுடன் வைத்திருக்க நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சற்றே உயர்நிலை உடற்பயிற்சிகளில் ஒன்றான சின்னப்ஸ் பயிற்சி செய்வது கனமான உடல்வாகு கொண்ட மனிதர்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் இது உடலுக்கு மிகுந்த வலிமை தருவதுடன் உடலை கட்டுக்கோப்பாகவும் வைக்கும். இந்த பயிற்சியை செய்யும் போது மற்றவர்களின் உதவியை நீங்கள் நாடலாம். ஒரு உதவியாளர் இருந்தால் அவர் உங்களுடைய முழங்காலை தூக்கி கொள்ள செய்யலாம். உங்களுடைய கைகள் உடல் எடையை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு வலிமை பெற்ற பின்னர் இந்த பயிற்சியை நீங்கள் பிறர் உதவியின்றி செய்யலாம். உங்களுடைய மார்புகளுக்கு ஆண்மைத்தனமான வடிவத்தை அளிக்கும் மற்றொரு உடற்பயிற்சியாக டம்பெல் உள்ளது. இந்த பயிற்சி உங்களுடைய மார்பின் அகலத்தை அதிகப்படுத்தி அதை கவர்ச்சியான அம்சமாக்கிவிடும். ஒரு டேபிள் மற்றும் டம்பெல்லை வைத்து இந்த பயிற்சியை செய்யலாம். அல்லது உங்களுடைய சமநிலை தவறாமல் எடையுள்ள பொருட்களை தூக்கலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.